லங்கா ஐஓஎஸ் நிறுவனம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒரு லிட்டர் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை 5 ரூபாவாலும் ஒரு லிட்டர் டீசலின் விலை 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்படவுள்ளது. எந்தவிதமான எழுத்து மூலமான ஆவணங்களுமின்றி பாடசாலையின் திறப்புகளை அதிபர்கள் கையளிக்க வேண்டாம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் வேண்டுகோள் விடுத்தார். யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என மக்களுக்கு சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மக்களின் கவனையீனமான நடவடிக்கையினால் எதிர்காலத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தேவையற்ற விதத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சரியானதை செய்து பாரிய சவாலாகும், அதற்கு ஒன்றிணைந்து முகம் கொடுப்பதுடன் முன்னோக்கி பயணிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். கமநல சேவைகள் உத்தியோகத்தர்களுடன் நேற்று பிற்பகல் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் சீனி, பால்மா மற்றும் சீமெந்து ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பகுதியில் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் நாடு முழுவதும் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை சீனி கிடைக்காத சூழ்நிலை உள்ளதாகவும் உள்ளூரளவில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனி ஒரு கிலோவிற்கு ஒரே நேரத்தில் ஒரு நபருக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட செங்கலடி கருத்த பாலத்திற்கு அருகே நேற்று மாலை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். செங்கலடி கொடுவாமழு காளி கோயில் வீதியைச் சேர்ந்த குஞ்சித்தம்பி காளிக்குட்டி 63 வயது என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டின் எதிர்காலம் குறித்த பார்வையும் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குவதும் தமது கட்சியே என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 453 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புகையிரத சேவையை ஆரம்பிக்குமாறு புகையிரத தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்படாததால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஊழியர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக குறித்த சங்கம் அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. மக்களின் கவனையினமாக நடவடிக்கையினால் எதிர்காலத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் தேவையற்ற விதத்தில் கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்படலாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார்.